வெல்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஃப்ளிப்ளாப் அந்த டைப்ஸோட படம் அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து இப்படி தான் ஃப்ளிப்ளாப் இருக்கும், இதுதான் ஃப்ளிப்ளாப் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பிக்சரை காட்டி பார்த்தோம் அப்படின்னா கூட கொஞ்சம் மைண்டில் செட் ஆகும். ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப் வந்து நம்ம ரெண்டு கேட்டு யூஸ் பண்ணுறோம், நாண்ட் அண்ட் நார் கேட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நாண்ட் கேட் யூஸ் பண்ணுறத பாருங்கள். இந்த நாண்ட் கேட் ஃப்ளிப்ளாப் தான் வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து சிங்கிள் பிட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஆர், இதில் வந்து ரெண்டு கேட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் ஃப்ளிப்ளாப்ன்றது ஒரு டைமில் இருக்கக்கூடிய அவுட்புட்டை வந்து மெமரியில் வச்சு அடுத்த சர்க்யூட்டு காம்பினேஷனல் சர்க்யூட்டுக்கு என்ன செய்யும், உள்ளே கொடுத்து அதோட அவுட்புட் கிடைக்கும். இது போகிறே அவுட்புட்டை இன்புட்டாக இன்புட்டு அவுட்புட்டை அப்படியே மாற்றி செயல்பட்டுருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த செட்டும் ரீசெட்டும் ஒன்றுன்ற வேல்யூ தான் இருக்கும். இதுதான் வந்து சிங்கிள் பிட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் மைண்டில் வந்து வச்சுருக்கும். ஸோ மெமரியில் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது இதோட அவுட்புட் எப்படி கிடைக்கும், கியூ பார் எப்படி கிடைக்குதுன்றது தான் பார்க்கணும். ஓகே, அதோட ஸ்டேட் வந்து சாரி செட்டும் ரீசெட்டும் எப்போ ரெண்டுமே ஜீரோன்னு வேல்யூ கிடைச்சதோ அப்போ வந்து கியூ பாரோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிக்சர். அடுத்து எஸ்ஆர் அதே ஃப்ளிப்ளாப் வந்து நார் ஃப்ளிப்ளாப்பை யூஸ் பண்ணுறோம். நார் கேட் யூஸ் பண்ணும்போது சேம் அந்த கேட் சிம்பிள் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ப்ளஸ்ஸு, அது வந்து மல்டிப்ளிகேஷன், இது அடிஷன். ஸோ இந்த கியூபார் கியூப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? சரி ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து ஜேகே ஃப்ளிப்ளாப். இதில் வந்து இந்த ஜேகே ஃப்ளிப்ளாப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த மேலே டீன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இது மட்டும் நீங்கள் வந்து மறைச்சிக்கோங்க. இந்த டீன்றது எதுக்குன்னா டாகுல் ஃப்ளிப்ளாப், அதாவது நம்ம டாகுல் ஃப்ளிப்ளாப் எப்படி வந்துச்சு, ஜேகே ஃப்ளிப்ளாப்லேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்துச்சு. ஜேகே ஃப்ளிப்ளாப்பில் வந்து இது ஒரு இன்புட்டும் இது ஒரு இன்புட்டாகவும் இருக்கும். நம்ம டாகுல் ஃப்ளிப்ளாப்பில் டாகுல்னு மொத்தமாக போட்டு ரெண்டுத்துக்கும் ஒரே இன்புட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட்டுக்கு அவுட்புட்டை வச்சு நம்ம இங்கே ஒரு இன்னொரு அண்டு கேட் போடுறோம். அந்த அண்டு கேட்டுக்கான இன்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த அடுத்த கேட்டு நல்லா பாருங்கள், இதில் நாலு கேட்டு யூஸ் பண்ணுறோம். ரொம்ப கொஞ்சம் ட்ரிகலாக தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இதோட பிக்சர் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரிகர்ட் ஃபுட்லாக பார்க்கலாம். தேங்க்யூ.